வணக்கம் வனிதா. போட, பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஐயோ, நம்ம தாய் உன்னால எனக்கு இந்த பேரு கெட்டு போகாது. போடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சுக்கு புக்கு சுக்கு புக்கு. பிக் பாஸ் காயத்ரி மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க. அது சீசன் ஒன்னுல காயத்ரி பெசோ அப்படின்னு சொல்லி திட்டினாங்களே, அவங்க மாதிரி ஒருத்தங்க வந்திருக்காங்க. கவனிச்சிங்களா? எஸ் கரெக்ட், வனிதா. காயத்ரிக்கே டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? அடுத்தது சித்தப்பு என்ன பண்ணி வச்சிருக்கா? சரவணன். அவங்க ஹீரோவா நடிச்சாங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு இருக்காங்க, இப்ப சும்மா இருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் இவங்க சீசன் டூல வந்து யார மாதிரி இருக்காங்க பாத்தீங்கன்னா, பொன்னம்பளை மாதிரி இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் படுத்திருக்கிறது, ஆக்களோட கதைக்கிறது திட்டங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பொன்னம்பளை மாதிரியே இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம் என்ன மாதிரி அடுத்த கட்டம் விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு மாதிரி டவுட் இருக்குல்ல? அடுத்த ஆர்டிஸ்டை பார்ப்போமா? சேரன். சேரன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, சேரன் நடக்கிற விதம், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதைக்கிற விதம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மமதி மாதிரி இருக்குது. சீசன் டூல வந்த மமதி மாதிரி இருக்காங்க. சேரனை பாட விட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இல்ல இல்ல, அந்த இதுல பாடுறதுக்காக வந்தா, இந்த இதுல ஆடுறதுக்காக வந்திருக்க. சேரனை ஆட விட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ செரினுடைய கேரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நித்யா மாதிரி இருக்காங்க. சீசன் டூல வந்த நித்யா மாதிரி, அவங்களுடைய கதைக்கிற விதங்கள், தான் இன்னொரு கே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற விதங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா நித்யா மாதிரியே இருக்கு. ஸோ மேபி ஒரு டஃப்பான வெங்காய சண்டை இந்த சீசன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு மேட்டர் சொன்னா நீங்களே அக்செப்ட் பண்ணுவீங்க. சீசன் டூல இருந்த அதே மாதிரியே 100% அப்படியே அச்சுட்டா இன்னொருத்தர் வந்திருக்கார். ஸோ சீசன் டூல பாடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்த ஒருத்தர் தான் அனந்த் வைத்தியநாதன். ஸோ அதே மாதிரி இந்த சீசன்ல ஆடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தர் தான் மோகன். ஸோ அவரும் வந்திருக்கார். பொறுத்து வந்து பார்ப்போம். அது வேற அவர் கோவக்காரன் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வலுவான சண்டையை எதிர்பார்க்கலாம். ஏன்டா சீசன் டூல ரொம்ப அமைதியா இருந்துட்டு போயிட்டாரு அவரு, இவரு அதுக்கு எதிராக ஒரு வலுவான சண்டையை கொடுப்பாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா இன்னும் ஒரு ஸ்ரீலங்கா போய் ஒருத்தர் வந்திருக்கார். அதுவும் மாடல்னு சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் ரொம்ப சாது மாதிரி இருக்கார். அவரோட ஆக்ட் பண்றாரா இல்லாட்டி உண்மையிலேயே இவர் சாதுவா இருக்கிறாரா சொல்லித்தான் தெரியல. ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து இன்னொருத்தரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்கார். ஸோ அவர் வந்து பட் ஒரு புது போய் மாதிரி இல்லாம ரொம்ப இந்துவா நல்லா இணைஞ்சு நடந்துட்டு இருக்கும்போது, இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ரொம்ப அமைதியா சாதுவா எல்லாருடைய பணிஞ்சு பணிஞ்சு, அதுவும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட கதைக்கும் பொழுது கூட ரொம்ப பணிஞ்சு பணிஞ்சு அப்பாவி மாதிரி கழிச்சிட்டு இருக்காரு. மேபி ஆக்ட் பண்ணலாம், அல்லாட்டிக்கு உண்மையிலேயே அவர் அப்பாவி கேரக்டரா கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி விளையாடுறாருன்னு சொல்லி. பார்க்கறதுல அவரை பத்திய கேரக்டரை ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். சோ இவரை சீசன் டூல இருக்க யாரோட கெஸ் பண்ணக்கூடியதா இருக்கு தெரியுமா? பாலாஜி. பாலாஜியும் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பணிஞ்சு 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 இருந்து ஃபைனல் வரைக்கும் வந்த ஒருத்தரா இருக்கிறார். அத மாதிரி தர்ஷன் அவர்களும் ஃபைனல் வரைக்கும் வருவாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ பாவம், இதான் சொல்றது முன்வினை பின்வினை சுடும் அப்படின்னு சொல்லி. பழமொழி பிள்ளையா இருந்தாலும் கருத்து விளங்குதா இல்லையா? சாண்டி மாஸ்டர் எல்லாரையும் கலாச்ச சாண்டி மாஸ்டரை கொண்டே காலையே சூடு வச்சு உள்ள விட்டுருக்காங்க. உள்ள போய் மனுஷன் சும்மா இருக்குதா? இல்லாம வர்ற எல்லாரையும் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்குது மகத் மாதிரி. ஆமாங்க, சீசன் டூல இருக்கு மகத் மாதிரியே இருக்காரு. இல்ல பாப்போம், ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் கட்டி பிள்ளையும் பிறந்துட்டு உள்ளையும் பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். இந்த முறை சீசன் த்ரீல வந்திருக்க பொண்ணுங்க எல்லாருமே செஞ்சு வச்ச சில மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க. அதுல இந்த ரேஷ்மா என்எஸ்கே அவருடைய மகள மாதிரியே இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சண்டைக்கும் இவாவுக்கும் ரொம்ப கிட்டடி தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவா மூலமாகவும் இந்த சீசன் த்ரீல சுவாரஸ்யமான விடயங்கள் அறிமுகமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ராவ் என்பதையும் சேர்த்து சொல்லும் மாதிரி முகமும் கண்டிப்பாக கூறி இருக்கின்ற மலேசியாக்காரர் நம்மள சிங்கர் வந்திருக்கார். இவரை பாத்தீங்கன்னு சொன்னா யார் மாதிரி இருக்குன்னு சொன்னா 100% அடிச்சுக்கவே முடியாது. அவரை மாதிரியே இருக்கு. யாரு தெரியுமா? ஷாரிக் மாதிரியே இருக்காங்க. ஷாரிக் மாதிரியே நடக்கிறது, தைரியமா கதைக்கிறது எல்லாமே, அதுவும் பொண்ணுங்களோட கதைக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அவரை மாதிரியே இருக்காங்க. சோ இதுதான் இந்த 15 கண்டஸ்டன்ட். இன்னும் 2 பேர்கள் இருக்கிறார்களாம். 2 பேர்கள், யார் அந்த 2 பேர்களாக இருக்கும்? ஒருவேளை கஸ்தூரியும், அதே நேரத்தில் நாங்க முன்பவே சொன்ன மாதிரி நம்மட
பவர் ஸ்டார்மா இருக்குமோ? வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியும் 2 வீக்ஸுக்குள்ள கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ரெண்டு பேரையுமே ரீச் பண்ண முடியலையாம், அதனாலதான் ஒருவேளை அவங்களா இருக்குமோன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆனா டெய்லி உங்களுக்காக இந்த வீடியோ மட்டும் இல்ல, இது தொடர்பாக இன்னும் பயனுள்ள வீடியோக்களும் வர இருக்குது, மேஜிக் வீடியோக்களும் வர இருக்கின்றது, டெக்னாலஜி வீடியோக்களும் வர இருக்கின்றது. இந்த யூடியூப் சேனல் அப்டேட்டட் 2.0 ஒரு நியூ வெர்ஷன்ல உங்களை நோக்கி வர இருக்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனா சிவ வினோபன், நன்றி வணக்கம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன்.